பெருசு துபாவே இருக்கு, நீ ரத்தகத்தை மத்துக்கணும். செமர மூக்குசிய வலிகை ரேக்க கண்ணா சே பெருசு ரேக்க கத்தியது சீரிய பிரிம அந்த கால் தங்கி திருஷிச்சா வர்தனா ராம புரார் மாவே அதிகாரி முதுகண்டே சுனத்தேன் முது சரணிலையோ மோதரி பேக்க சவ்வெசட்டான ஜீவத்தை நோய்குத் கெடரூரின் மிதி உத்தும் விமுக்தி சாதனை கரான் நிக்கிசேது கவரைத்த யன்ன ஹெக்தரா தேவிக்கினிக் பாகியவுத்து மகர்சேகின் விமசா சிரியா மேவஸ்தவி உன்வாசேட்டு பிருதுர கெடிட மின் மே காதாவத் தேசனா கரணோ சீலை பதித்தாய நரோச பஞ்சோ சித்தங் பஞ்சங்ச பாவயங் ஆதாபி நிபகோபிக்கு சோய்மங் விஜட்டாயே சிட்டங் சங்குத்தினிக்காய தேவதா சங்கத்தி ஜடா சூத்திரேமே காதா பாடே சதான்வெண்ணி சீலே பேட்டி ஞானவந்த புத்கலையா சமாதிய பிரக்ஷா வட கெடலூரின் மிதி விமுக்திய சாதனை அதிகர கரணோ யம்கினி துசீலவ ஏகங்க சீதாங்க நெத்திவ அவரு துசியாக ஜீவாத்துனாத் ஏ ஜீவத்தை வாட்டினே மனுஷ ஜீவத்தை வாட்டினாக்கம் ரெந்திராத்திபன்னே பாஹிர தேத்துலனவை பாஹிர தேத்துலன் ஜீவத்தை வாட்டினாக்கம் தக்சேவு கரன்பே தனே திபுனடுவத் போசத்கம் திபுனடத் ஏ தனத்தா துசீலனம் கிசும குணதர்மையாக முகத்துல நெத்னம் அத்தியாத்மிக வசன் சித்த பாரிசுத்தியாக இதை பிரிசுதுக்கமாக நெத்னம் ஓதுல வாட்டினாக்கமாக நெஹே இத்தனத்த அவருது சீயாக ஜீவத்தையும் என்னுவது தமன்டத் அனுண்டத் முழுமகத் சமாஜேட்டமத் யாபதாக சித்து பண்ணினே சித்தை ஏகங்க பாபாக நெத்தினம் சித்த நுசன் சொன் வருவானம் விசிறின சித்தா கெத்தனம் ஏ புத்கலையாட தர்மைய அவ்வது கரகன்னிட்டு ஹெக்கியாவாக நெஹே லௌகிக வசேன் மெலுவ ஜீவத்தையே சார்த்தக கரகன்னத் சித்தே சான்சொன் பவக்தி வேணுட்டு மறாய் கிஹி ஹோ பவதி ஹோ வேவா யம்கினின் துசீலவ கத்துக்கிறனும் சித்தே சான்சொன் பவக் எதுக்கிறகான்னு புல்வன் கமாக நெஹே එතකොට අසමාහිත භාවයට හේතුවන්නේ දුස්සීලකමයි. සීලය යනු කයනුත් වචනයනුත් දිවි පැවැත්මනුත් සිදුවන වැරදිවලින් ඉවත්වීමෙන් ලැබෙන පිරිසිදු බවයි. සිල්වතකු වී භාවනාව පටන් ගත යුතුයි. සීලයේ භාවනාවට අත්තිවාරම් වෙනවා. සම්බුද්ධ ශාසනයේ සීලය තරම ඇගීමට ලකු තවත් ධර්ම කොට්ටාශ නැති තරම්. එසේ වූයේ සීලය බුදුදහමේ පදනම වූ නිසයි. ஆறு மார்க்கே மார்க் அங்கு துணக்ம எனம் சம்மா வாச்சா சம்மா கம்மத்து சம்மா அச்சுவ சீலின் சப்பூர வினவா சீலையனு சித்த முழ்கோரகின கிரண சங்கரேக்கே ஏ சீல சமாதி பிரக்ஷாயன த்ரிவித்யாவை கொட்டசாக்மனாதர தச பாரமிதாவே தேவன பாரமிதாவாய் சதுராரி சத்திய அவதகர கணிம பிணிச லோதுரா புதோச்சனன் மகன்சேகே அனுஷாசனாவாள்னே சீல சமாதி பிரக்ஷாவன் ஆரேஷ்டாங்கிக மார்க்கே வடிவாய் அரஷ்டாங்கிக மார்க்கே சீலிட்ட ஆத்தன்னே சம்மா வாச்சா சம்மா கம்மந்த் சம்மா ஆஜீவேன துணை சமாதிய சக பிரக்ஷா வர்தனே சொதா சீலே பிஹிட்டியுதுபவ சம்புத்த தேசனாவாய் சம்புத்ருச்சரன் மகான்சி ஹமுயே தீபவா மார்க்கபல அவோதக்கில சீலமுதனா சீலேன் சமந்தித்து ஓவென்வா சீலமய குணேக பிஹிட்டா கடத்துக்கிரியவ மொனத்தரம் ஸ்ரேஷ்ட தியாக்தே அன்னமே உபகரணத்துலின் சனாதவென்வா இரஹந்த தெதினாகி ஆலோக்கிய லெபன் எக் சாக்வலாக் துளாயத்தி சீலம ரத்தரன் யமுகுட லெபினீனம் ஏ லாபேட வடா எக்க தவசக்ராக்கின சீலை தாமு தும்பவ புத்த தேசனாவாய் அவர் துசியாக துசீலவ கதக்கரன் ஜீவித்தேன் வடா எக் தவசக்ரக்கி சீல்வத் ஜீவத்தேவ தும்பெனுவா சீலேவனாகி பிக்ஷு பிக்ஷுனி பாசக பாசிகாவாக்கியன சீவனாக் பிரிசதம எக்கமு பிரிசரணாய் சீல சுகந்தியா சமான சுகந்தியாக் அன்குமக்கின் பத்தினோய் சீல ஆரக்ஷாக்கரண புத்கலையாகி சிறு சோந்த தச அத்தட்டம விகிதேனவா சீலே சுகத்தியட்ட அன்னட ஹினி மகக்கி நிவனட்ட அன்னட விருத்துக்கர துருட்டுவக்கி லோகே மில அதிக ரன் ரிதி முத்து கஹாவனு ஹெமட்ட வடா பபனாபரணாய் நிவன பலாபருத்துவன புத்கலையன் பலமின் சீலவந்த வேதுய் கிஹியகுணம் கிஹியகுட அதால பரிசி பன்சில் ஆஜீவக அஷ்டமக சீலே அடசில் கிஹி தசசில் வெனிசீலிக்க பீட்டா பேசுது வேத்துய் கிக்கிலியக் தம பிஜு ரக்னாவின் செமிர மூக்கு தம வலிகி ரக்னாவின் எக் புதகு பமனக் சின்ன பியகு ஏ புது ரக்னாவின் எக் எசக் பமனக் பெனி மெத்தகு எஸ் ரக்னாசை சீலே பிரிசிதுவ எல்மின் அவதானே முக்கட அரக்ஷாகர கத்தித்துய் இந்திரிய சங்வரேன் துறவு அதிகமையாக கிளபீடுவாக்கி கிஹியன்கே நித்தியசீலை வண்ணே பஞ்சசீலையாய் சத்துன் வரிமின் விளக்கேவ சொரக்கம் கிரீமின் பெரதி காமசேவனின் புரூகீமின் ரகமிருபானின் விளக்கேவ வாஷாய்
ඊටත් වඩා උසස් සීලයක් තිබෙනවා ආජීවක අෂ්ටමක ශීලය. පැවිදි පක්ෂය සඳහා සාමණේර සීලය උපසම්පන්න සීල කියලා දෙකක් තිබෙනවා. මේ ශික්ෂාපද සියල්ල තේරුම් අරගෙන ආරක්ෂා කරගත යුතුයි. ගිරවකගේ සිල්පද කීම නෙවෙයි කළ යුත්තේ. අල්ප මාත්‍ර වරදෙහි බිය දකමින් සමාදන් වන ශික්ෂාපද ආරක්ෂා කරමින් හික්මිය යුතුයි. අන්නේ විදිහටයි සිල් ආරක්ෂා කරගන්නට අවශ්‍ය වෙන්නේ. දඹදිව මහා වත්තනී නම් වනයේ වැඩ සිටි භික්ෂූන් වහන්සේ නමක් සොර පිරිසක් විසින් අමු වැල්වලින් බැඳ තැබුවා. උන්වහන්සේට එම වැල්වලින් මිදියා හැකිවත් අමු වැල් සිදීමෙන් නැවත් සිදුවේ යැයි සිතමින් සොරුන් විසින් බැඳ දැමූ ලෙසටම බිම වැතර හිඳමින් ජීවිතාශාව හැර සද්දිනක් පුරාවට විදෙසුන් වඩා අනාගාමී ඵලයට පැමිණ සත්වෙන දින කාලක්‍රියාකට සද්ධාවාස බ්‍රහ්ම ලෝකයේ ඉපතරබුවා. ලක්තිවත එක් තිරණමක් සොරුන් විසින් බදනාලද රසකිඳ වැල්වලින් බැඳතුපු අවස්ථාවේ ලැවකින්නක් හටගන්න ලබනවා. උන්වහන්සේට රසකිඳ වැල්වලින් විදීමේ හැකියාව තිබුණත් ලැවගින්නෙන් සිදුවන විපතට මරණයට වඩා ඇවතට බියවී ගින්නෙන් දැවි දැවි විදසුන වඩා රහත් පිරිනුවන් පාවදාලා සිල්වත් තිමේ මහත් වූ භව සම්පත් ලබයි. පිරිසිදු කීර්තියක් පැතිරයයි. පිරිසක් මැදට නොබියවයා හැකිය සිහිනුවනින් යුතුව කළුරය කරයි. මරණින් පසු සුගතියේ දුපදී. තෘෂ්ණාව නිසා සත්‍ය අවුවෙන් අවුලට පත්ව ඇති අයුරු ලෝකයේ දෙස බැලීමදී මැනවින් පසක් වෙනවා. ත්‍රිහේතුක ප්‍රතිසන්ධි ප්‍රක්ෂාවෙන් අග්‍ර වූ යම් සත්‍යෙක් සීලෙහි පිහිටා සමාධියද විදර්ශනාවද වඩන්නේ කෙලෙස් තවන වීරු ඇත්තේ මේ තෘෂ්ණා නමැති අවුල නිරවුල් කරන්නේ ඇයි බුදුන් වහන්සේ දේශනා කරනවා.